மனதில் அந்த மெட்ராஸ் அப்படிங்கக்கூடிய அந்த சொல் கொடுத்த ஒரு நினைவுகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மறக்க முடியாது. இந்த சென்னை காலந்தோறும் எத்தனை பேரை வசீகரமாக அழிச்சிட்டே இருக்கு, ஆனால் அந்த காட்சி அப்படி ஞாபகத்திலே இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சென்னையினுடைய சாலை இல்லை இன்றைக்கு. நீங்க சென்னையில வசிப்பவராக இருந்தா மெட்ராஸ் மியூசியம் பார்க்கலன்னா கட்டாயம் உங்களை போய் பார்க்க சொல்லுவேன். அன்றைக்கு தமிழ்நாட்டில் யார் சென்னைக்கு வந்தாலும் அவங்களோட முக்கியமான வேலை எல்ஐசியை பார்க்கணுங்கிறது தான். எல்லோருக்கும் வணக்கம். சென்னை நகரத்தை பற்றி, சென்னைக்கு நான் வந்ததை பற்றி, சென்னையில் இருந்த முக்கியமான எழுத்தாளர்கள், ஆளுமைகள், இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் நான் பார்த்த, அனுபவித்த, அறிந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நான் எழுதலாம் அப்படின்னு இந்த நாட்களாகவே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை எதை எழுதுறது, எவ்வளோ எழுதுறது, ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. சென்னைக்கு வந்து நான் 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த அனுபவங்களில் சில விஷயங்களை சொல்லலாமே அப்படின்னு தோணுச்சு. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ஒரு முறை வந்து ஒரு சென்னையை பற்றி பேசுகிற ஒரு தருணத்தில் கூட இந்த என்னோட அனுபவங்களை நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இப்போது ஒரு தொடர் போல வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையை பற்றின என்னுடைய நினைவுகள், ஒரு வகையில் நான் உருவான விதம், எழுத்தாளனானது என்னை போலவே முன்னாடி எழுத்தாளர்களாக வந்தவர்களுடைய கதை, இந்த நகரத்தினுடைய நினைவுகள் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன்.